வணக்கம், நீங்களோட ட்வீட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஐசிஐசி வங்கியின் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக வீடியோகான் நிறுவன தலைவர் வேணுகோபால் தூத்தின் வாக்குமூலத்தை அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளது. வங்கிகளில் கடன் வாங்கி மோசடி செய்த 51 பேர் வெளிநாடு தப்பி ஓட்டம், மத்திய அமைச்சர் தகவல். இரவு நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவதற்காக போலீஸ் வாகனத்தில் இலவசமாக அழைத்து செல்லும் திட்டத்தை பஞ்சாப் முதல் மந்திரி அமரிந்தர் சிங் அறிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் பெண் மருத்துவரை பலாத்காரம் செய்து எரித்து கொன்றவர்களை தூக்கிலிட வலியுறுத்தி டெல்லி பெண்கள் ஆணைய தலைவி இரண்டாவது நாளாக உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து வருகிறார். குடியிருப்புக்காக அனுமதி பெற்ற கட்டிடத்தில் இயங்கும் டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு, சென்னை உயர்நீதிமன்றம். ஷூவுக்குள் இருந்து கடித்த பாம்பு, சென்னையில் உயிருக்கு போராடும் பெண். ஆப்பிரிக்க நாடான நைஜீரிய கடல் பகுதியில் 18 இந்தியர்களுடன் சென்ற கப்பல் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கர்நாடகாவில் காலியாக உள்ள 15 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தொடங்கியது. 15 தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் December 9 எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படுகின்றன. INX மீடியா வழக்கில் 106 நாட்கள் சிறைவாசத்திற்கு பின் ஜாமீனில் வெளியே வந்தார் ப. சிதம்பரம். டெல்லி திஹார் சிறையிலிருந்து வெளியே வந்த சிதம்பரத்திற்கு காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக தமிழக அரசு சார்பில் அவதூறு வழக்கு. September 14 பேட்டியளித்த சீமான் அரசையும் முதல்வரையும் விமர்சித்து பேசியதாக அவதூறு வழக்கு. மக்களால் நான், மக்களுக்காகவே நான், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 3வது ஆண்டு நினைவு தினம் இன்று. இமயமலை சாரலில் நித்யானந்தா பதுங்கியிருப்பதாக தகவல். இமயமலை பகுதியில் பேசிய நித்தியின் வீடியோக்கள் பிடதி ஆசிரமத்திலிருந்து பதிவேற்றும் என தகவல். இருப்பிடம் தெரிய வந்துள்ளதால் நித்தியை விசாரணைக்கு உட்படுத்த போலீசார் திட்டம். தனித்தீவுக்கு கைலாசா என பெயரிட்டு அங்கே குடியுரிமை பெற இணையதளத்தில் வேண்டுகோள் விடுத்து வருகிறார் நித்யானந்தா. கைலாசா தீவு தனி கொடி சின்னங்கள் அமைச்சர் இலாக்காக்களையும் அறிவித்திருந்தார் நித்யானந்தா. சிலை கடத்தல் தொடர்பான ஆவணங்களை ஒப்படைக்கவில்லை என்றால் பொன் மாணிக்கவேல் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் மரணமடைய ஹெல்மெட் அணியாதது மட்டுமே காரணமல்ல, உயிரிழப்புக்கு மோசமான சாலைகளும் ஒரு காரணம் என சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. முருகதாஸ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியிருக்கும் தர்பார் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா வரும் 7 மாலை 5 நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ளது. கோவை வங்கியில் துப்பாக்கி முனையில் மிரட்டல். மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டியில் தடையை மீறி உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொண்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். 58 கிராம கால்வாயில் தண்ணீர் திறக்க வேண்டும், இது தொடர்பாக நிரந்தர அரசாணை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். இஸ்ரோ தயாரித்த ரிசார்ட் 2 PR-1 December 11 விண்ணில் பாய்கிறது. December 6 பாபர் மசூதி இடிப்பு தினம், சபரிமலையில் கூடுதல் பாதுகாப்பு. கர்நாடகாவில் இன்று இடைத்தேர்தல், 15 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு. உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை கோரி திமுக மனு, இன்று விசாரணை. 2000 ரூபாய் நோட்டு செல்லாது என்பது வதந்தி, கனரா வங்கி தலைவர் பேட்டி. சூடான் சிலிண்டர் விபத்து, 18 இந்தியர்கள் உள்பட மொத்தம் 22 பேர் உயிரிழப்பு.
குரூப் 4 பணிகளுக்காக சான்றிதழ்கள் சரிபார்ப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டெய்லி ட்விட்ஸ் தெரிஞ்சுக்க மாயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.